இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் எப்போயுமே வந்து அதிரடி திருப்பங்கள்லாம் நிறைய இருக்கும். அதுதான் வந்து நமக்கு இந்த கதையை ரசிக்கவே வைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. அதனால தான் வந்து நம்ம என்ன ஆகப்போகுது அடுத்து இந்த கதையில், ஏன்னா வந்து இப்போ மீனாவை போட்டு சும்மா போட்டு படுத்தி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க வேற அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக இப்போ வந்து பார்த்தா சூப்பராக ஒரு ப்ரோமோ வேறு வந்தாச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சர்ஜரி முடிஞ்சு நல்லபடியாகி இப்போ வந்து அண்ணாமலையை வீட்டுக்கே கூட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு இன்னமும் உடம்பு வந்து கம்ப்ளீட்டாக முடியல. இந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து மீனா எங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் மாத்திரையை போடுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இதுக்கு எல்லாம் இப்போ போய் பேசிக்கிட்டு அவளை பற்றிலாம் போய் இப்போயும் பேசிக்கிட்டு அவள் தான் நம்ம வாழ்க்கையாகவே வந்து ஒரு பெரிய சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஜயா சொன்னதுக்கு பிறகு அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தையில சொல்கிறார், மீனா இங்கே இல்லாமல் நான் மாத்திரையை போட மாட்டேன், அவ்வளோதான், என்ன வேணாம் பண்ணிங்க அப்படின்ட்டார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போய் கிளம்பி போய் இன்றைக்கி இவங்க ஒரு முத்து வீட்டுக்கே போயிட்டு உடனே வீட்டுக்கு வா அப்படின்னா அவங்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா மாத்திரையை போடணும், நீ வருவியா மாட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்கா, அவர் சொன்னான்னா வந்தேன், எனக்கு ஒன்று நீ வரணும் ஆசை இல்லைங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்க, நானும் வரேன் உங்களுக்காக வரல, நானும் வந்து மாமாவுக்காக தான் வரேன் அப்படின்னு கிளம்பி மீனாவும் வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவங்க கண்ணெல்லாம் கலங்கிடுது. வீட்டுக்குள்ளே வராங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவர் மாத்திரையும் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும், என்னன்னா வந்து நான் முடியாமல் கிடந்தபோது நான் இப்போ அங்கே அந்த சர்ஜரி முடிஞ்சிருந்தபோது நீ உள்ளே வந்து என் கையில் வந்து அந்த கயிறு கட்டினாலும் நான் பார்த்தேன் மேம், உனக்கு என் மேலே இருக்க பாசம் தெரியும், மரியாதை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி லைட்டாக முத்தவும் யோசிக்கலாம். இதுக்கு பிறகாச்சு தெளிவாக இவங்க அழுத மேனிக்கே வந்து உண்மையை சொல்லிடலாம், நடந்தது எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. ஒருவேளை அவருக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவர்கிட்ட போய் இதை பற்றி பற்றி பேசணும் அப்படின்னா முத்துவிட்டையாச்சு என்னவன் ஏமாற்றி ரவி கூட்டு போனார். இப்போ ஸ்ருதி அங்கே வந்து சண்டை போட வந்திருக்கா, அவள்கிட்ட வந்து பேசி எப்படியாச்சும் வந்து சரி பண்ணுங்கன்னு கூட்டு போயிட்டு பார்த்தா கழுத்தை தாலியமோடு வந்து நின்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஐயர் சொன்னாருங்கிறதுனால நான் கையெழுத்த போட்டேன் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டா பெட்டராக இருக்கும். ஏன் எப்படி வந்து இது எப்படினா கொஞ்சம் மோதல் மோதல் அப்படின்னு சொன்னால் முட்டல் மோதல் அப்படின்னா ஓடும் கொஞ்சம் நாளைக்கு வந்து முத்துக்கும் மீனாகும் திருப்பி, அப்புறம் ஃபஸ்ட் டைம் திருப்பி அவங்க ரெண்டு ஒன்று சேர திருப்பி பிரச்சனை வரணும் பல திருப்பங்கள் வரப்போகுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசி சீரியலில் எப்பயுமே வந்து அதிரடி திருப்பம்